அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்முடைய புரிதல் என்னென்னா, ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இக்கட்டான சூழ்நிலையில் தன்னம்பிக்கையை எப்படி பெருக்கிக் கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்குண்டான நமது புரிதலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சரி, நம்பிக்கை தான் வாழ்வினுடைய ஆதாரமே. நம்பிக்கை இல்லாத வாழ்வு உயிரற்ற நிகழ்ச்சி ஆகிடும், உயிரற்ற ஒரு நிகழ்வாயிடும், அதில் எந்த ஒரு சாரம்சமும் இருக்காது. அப்போது நம்பிக்கை என்பது மிக மிக இன்றியமையாதது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், யானையினுடைய பலம் தும்பிக்கையில், மனிதனுடைய பலம் நம்பிக்கையில்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பழமொழி இதன்படி நம்பிக்கை என்பது ரெண்டு விதத்தில் வந்து நாம் அடையலாம். ஒன்று, இயல்பாகவே தன் மீது தனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையான ஒரு தன்மை, அது ஒன்று. இன்னொன்று, இன்னொருத்தர் வாழ்விலே ஒரு நல்ல அதிகப்படியான அனுபவம் வாய்ந்த எல்லாத்துலேயும் வந்து ஒரு நிறைவடைந்த ஒரு மனிதர்கிட்ட நாம் சென்று அவர் மேலே முதல்ல நம்பிக்கை வச்சு அவர் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி பிற்பாடு நம்மள் இருக்கின்ற தன்னம்பிக்கையை வெளிக்கொண்டு வர்றது, இது ரெண்டாவது கேட்டகரி. இந்த மாதிரி நம்ம வந்து தன்னம்பிக்கையை வந்து பெருக்கிக் கொள்ளலாம். சரி, ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் வந்து இந்த தன்னம்பிக்கை வெளிப்படுற அந்த விஷயத்தை பற்றி நாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம். சரி, ஒரு சில மாணவர்கள் தன்னுடைய குருவோடு சேர்ந்து ஆகாய சாகசம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த மாணவர்களில் வந்து பார்த்திங்கன்னா, சில தன்னம்பிக்கை இல்லாத மாணவர்களும் இருக்கிறாங்க. போகிறாங்க, போயிட்டு குரு கூட சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி ஆகாயத்தில் ஹைட்டாக பறக்கிறாங்க. பறந்துட்டு ஒரு டைவ் அடிக்கிறாங்க. டைவ் அடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, தன்னம்பிக்கை இல்லாத மாணவன் ஒருத்தன் எகிரி கீழே விழுந்துடுறான். தவறுதலாக விழுந்த உடனே அவன் கத்துறான், ஐயோ குருவே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா. குரு சொல்கிறாரு, உன்னையே நீ காப்பாற்றிக்கோ அப்படின்றாரு. ஐயோ குருவே, என்னால் என்னை காப்பாற்ற முடியாது குருவே, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க. மறுபடியும் குரு சொல்கிறாரு, உன்னையே நீ காப்பாற்றிக்கப்பா. ஐயோ குருவே, உங்களுடைய வியாகானம் பேசுகிற டைம் இது கிடையாது, நான் என்ன தப்பு பண்ணுதேன், என்னை மன்னிச்சிடும் குருவே, என்னை நீங்கள் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க என்று. திரும்பவும் வந்து உன்னையே நீ காப்பாற்றிக்கன்னு சொல்கிற குரு. யார் யார் இருந்தாலும் சொல்கிறத புரிஞ்சு மாட்டேங்கிறான், என் சூழ்நிலை தெரியாமல் பேசுகிறேன், நான் சாகத்துக்கே வந்துட்டுக்கிறேன் குருவே, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கெஞ்சுறான். திரும்பவும் குரு என்ன பண்ணுறாரு, உன்னையே நீ காப்பாற்றிக்கன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேட் பண்ணுற கருவியை தூக்கி போட்டுருக்கிறான் கீழே. அதை பார்த்தோன்னு, ஐயோ என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இருந்த கடைசி ஒரு பெரும் நம்பிக்கை வந்து அங்கே சிதைக்கப்பட்டது. உடனே அவன் அந்த அடுத்த க்ஷணம், ஐயோ நம்ம சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோணுது. தோணின மாத்திரமே அந்த தன்னம்பிக்கைன்றது அவனுக்குள்ளே பிறக்கமைக்குது. ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான், அங்கே வெளிப்படுது அவன் தன்னம்பிக்கை. அப்படி நினச்ச மாத்திரத்திலேயே அவன் முதல ஏதோ ஒரு மூட்டை கட்டிருக்குது உணர்றான். பக்கத்தில் ஒரு கயிறு இருக்குது, பிடிச்சி வலிக்கிறான், பேராஷூட், அழகாக தரை இறங்கிடுறான். இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தன்னம்பிக்கை இல்லாத ஒருவன் இப்படி தான் இருப்பான். ஏன்னா அவன் அந்த ஃப்ளைட்டில் ஏறுற ஒருளும் அவன் குரு நினச்சிருந்த ஒருத்தர்கிட்ட முழுசாக வந்து என்ன பண்ணிட்டான், அவன் நம்பிட்டான். எதையுமே அவன் கவனிக்கலை, என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு அறிவே அவனுக்கு இல்லை. அவன் என்ன பண்ணுறான், எதை செஞ்சாலும் குரு பின்னாடியே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரோ கண்ணை மூடிக்கிட்டு அதை வந்து செயலாக்கிடுறான். அவன் விழுந்த பிற்பாடு தான் வந்து என்ன பண்ணுறான், அப்போ வந்து அவன் சிந்திக்கிறான், காப்பாற்ற சொல்கிறான். அப்போ குரு என்ன பண்ணுறாரு, குருலாம் குதிச்சா காப்பாற்ற முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே தான் குரு தன்னுடைய உண்மையான வேலையை செய்கிறார். குரு வந்து அவனை கைவிடலை. குரு அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, அவனுடைய உண்மையான வேலை செஞ்சுருக்கார். என்ன வேலை செஞ்சுருக்காரு, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை வெளியே கொண்டு வந்திருக்கார். எப்படி கொண்டு வந்திருக்காரு, உன்னையே நீ காப்பாற்றிக்கன்னு சொன்னார்ல, ஏன் சொன்னார், உன்னை நீ காப்பாற்றிக்கோ உன்னை நீ காப்பாற்றிக்கோன்னு சொல்லும்போது அவனுக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கையை வந்து குரு மேலே இருக்கிறவரிலும் தன் மீது நம்பிக்கை இல்லை, இன்னொருத்தர் மீது நம்பிக்கை இருக்கிறவர்களும் தன் மீது நம்பிக்கை இல்லை. அப்போது இவர் பத்து வாட்டி ஒரே வார்த்தை சொல்லி அவன் கடுப்பாகி சீ போயா அப்படின்னு விடுறான் பாருங்கள், அப்போ தான் தன் மீது தனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது.
அப்போ அந்த ஒரு க்ஷணத்துக்காக தான் குரு வந்து அவனை அப்படி செஞ்சாரு. இதுதான் இந்த கதையினுடைய சாரம். இதிலிருந்து நம்முடைய புரிதல் என்னன்னா, குரு என்பவர் என்ன பண்ணுவார்னா, தனக்குள்ள இருக்கின்ற சக்தியை வெளியே கொண்டு வர முயற்சி செய்கிறவர் தான் குரு. அப்போது இதோட அவருடைய வேலை முடிஞ்சுது. அப்படி அவர் செய்கின்ற பொழுது என்னதான் அவர் முயற்சி செய்தாலும் நாம தான் நமக்குள்ள இருக்கிற தன்மையை வெளியே கொண்டு வரணும். இது ஒன்று. ரெண்டாவது, இக்கட்டான சூழ்நிலை, சாதாரணமான சூழ்நிலை அப்படிலாம் ஒன்று வந்து நம்முடைய மனம் சார்ந்த ஒரு உணர்ச்சிகள். அதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு இந்த வாழ்விலே நாம் சாதிக்க நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு இந்த வாழ்விலே நாம் முன்னேற நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு இந்த வாழ்வை நாம் ஒரு மேன்மையான இடத்துல போய் அமரணும்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாட்டு அரசன் கூட தன்னுடைய நாட்டினுடைய எல்லைகளை விரிவுபடுத்த நினச்சானா என்ன பண்ணணும், போரிட்டு தான் ஆகணும். அடுத்த நாடு இப்போ எல்லா நாட்டையும் அடித்து அந்த நாட்டெல்லாம் இவன் அபகரித்தா மட்டும்தான் அவன் நாட்டினுடைய எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே போக முடியும். அது போராடாமல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் அதே இடத்துல உட்கார்ந்து என்ன ஆகும், எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. ஆகவே இந்த இக்கட்டான சூழ்நிலை என்பது அதிகப்படியாக யாருக்கு வரும்னா, எவன் ஒருவன் வாழ்விலை சாதிக்க வேண்டும் நினைக்கிறானோ அவனுக்கு தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அதிகமாக வரும். ஏன்னா அவன் தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்துகிறான், தன்னுடைய ஆளுமையை விரிவுபடுத்துகிறான், தன்னுடைய கோட்டையை விரிவுபடுத்துகிறான், தன்னுடைய லட்சியத்தை விரிவுபடுத்திட்டே போகிறான். இதனால் தான் அவனுக்கு உண்டான அந்த அவன் வந்து கடந்து போகின்ற போது எதிர்படுகின்ற அந்த சூழ்நிலை தான் இக்கட்ட அமைது. அப்போ இந்த சமயத்தில் தன்னம்பிக்கை எப்படி நம்ம பெருக்கிக்கணும், என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே நான் என்ன பண்ணணும், எது நடந்தாலும் இந்த பயணத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ஒரு விஷயம் மட்டும் மெயினில் அடிக்கடிக்கு நினச்சிக்கணும், நம்மளும் நினச்சிக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணும் போதும் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நினச்சிப்பேன். என்ன நினச்சிப்பேன், இந்த கேமை நான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் தான் ப்ளே பண்ணணும். சிம்பிள். அப்போது நம்ம இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம நினச்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணது யார், நான் தான். அப்போ யார் ப்ளே பண்ணணும், நான் தான் ப்ளே பண்ணணும். இன்னொருத்தர் மேலே நான் ப்ளேம் பண்ணக்கூடாது. இது புரிஞ்சிச்சினாலே எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறன் நமக்குள்ளே இருந்து இயல்பாக வெளிப்படும். ஏன்னா எல்லாமே நமக்குள்ளே இருக்குது, எது ஒன்றுமே புதுசாக வெளியேந்து வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. நாம் அந்தந்த சூழ்நிலையில் வந்து நம்மை நாம் பழக்கி கொள்ளுகின்ற பொழுது இயல்பாக நம்மக்கிட்ட வந்து இது வெளிப்படும். ஆகவே இக்கட்டான சூழ்நிலை சந்திக்கின்றவர்கள்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்களுடைய கனவு மேன்மையானது, உங்களுடைய எல்லையை நீங்கள் விரிவுபடுத்துகிறீர்கள், உங்களுடைய ஆளுமையை நீங்கள் பெருக்கிக் கொள்கிறீர்கள். இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஜாலியாக உங்களுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தன்னம்பிக்கையை ஆட்டோமேட்டிக்காக பெருக்கி, நீங்கள் பெருக்க தேவையில்லை, அதுவே பெருக்கி வெளியே வரும். இதுதான் நம்முடைய புரிதல். ஆகவே அன்பானவர்களே, இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே சூழ்நிலை நமக்கேற்றா போல் இருக்காது. நல்லா இது புரிஞ்சுக்கணும், இது அடிப்படை. இது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை வந்து நமக்கேற்றா போல் இருக்கவே இருக்காது. நம்முடைய மனநிலை தான் வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையானதாக நம்ம வச்சுக்கணுமே தவிர, நம்முடைய கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு எல்லாத்தையும் மாற்றி அமைக்க நினச்சோம்னா நாம் தோற்று தான் போவோம். அப்போது எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய மனநிலையை நான் வந்து எப்படி வந்து எனக்கு சாதகமாக நான் வச்சுக்கணும், என்னுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்தணுன்ற ஒரு நுட்பத்தை மட்டும் நாம் விழிப்பு நிலையோடு ஆராய்ச்சியோடு அணுகி புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நாம் திறம்பட மேன்மையான விஷயங்களை கையில் எடுத்து ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.